வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரங்கூன் கிராப், அது கூடவே ஸ்வீட் அண்ட் சாஸ் சாஸ். இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரங்கூன் கிராப் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி என் நண்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு அரை கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். இந்த நண்டை நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச நண்டில் இருக்கிற அந்த சத பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ நண்டு வாங்கினதில் அரைக்கப் அளவுக்கு தான் நண்டோட சதை கிடச்சிது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது க்ரீம் சீஸ். இது வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். க்ரீம் சீஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரங்கூன் கிராப்பில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி அடுத்ததாக இதுக்கு ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு சுகர், ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், நாலுலேருந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னு அது சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளார் வந்து கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன், அதில் இந்த மிக்சிங்கை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கிறதுனால அது கட்டி விழுந்துடும், அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருங்க. இது வந்து ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாஸில் இனிப்பு புளிப்பு மைல்டான ஒரு காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக பேஸ்ட்ரி ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சால் தான் அந்த பேஸ்ட்ரி ஷீட் வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெந்நீரை விட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வெந்நீர் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சதும் மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. மாவு நல்லா ஊறணும், அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நல்ல மெல்லிஸாக வரும். ஊற வச்ச மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அது நல்லா மெல்லிஸாக வரும். நம்ம வந்து சுடு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம், அதே மாதிரி ஊற வச்சுருக்கோம், அதனால் நல்லா மெல்லிஸாகவே தேய்க்கிறதுக்கு வரும். மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை சதுரமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை 4 போர்ஷனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதோடய ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு ஷீட் எடுத்துட்டு அதோடய ஓரங்களெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிக்கலாம். அப்போ தான் அது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த 4 கார்னர்ஸும் ஒன்று சேர்ந்து சென்டரில் வர்ற மாதிரி நம்ம இதை ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி செய்யணும். ஓரங்களெல்லாம் கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும், ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், அடுத்தடுத்து நீங்கள் செய்யும்போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா சூடானதும் இதை சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பாக வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அந்த சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இது வரைக்கும் ஹோட்டல்ஸில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதெல்லாம் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ரங்கூன் கிராப் செய்கிறது. கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் சார் சாஸ், டேஸ்டியான ரங்கூன் கிராப். இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.